இன்க்ரூசஸ் நண்பர்கள் என்னத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்க்ரூசஸில் இருக்கக்கூடிய க்ரூஸ் ஷிப் உடைய ப்ரைஸ் இருக்கும் இல்லைங்களா, ரேட்டு, அந்த ரேட்டும் நார்மலாக ஒரு ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் இல்லை வந்து டைரெக்டாக ஒரு க்ரூஸ் ஷிப்பில் வந்து அந்த க்ரூஸ் ஷிப்புடைய கம்பெனி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணி போகிறோம் அப்படின்னா, அதுக்கும் இன்க்ரூசஸ் உடைய புக்கிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அது ப்ரைஸ் கம்பேரிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இன்க்ரூசஸுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குமா, நார்மல் புக்கிங்கை விட உங்களது அதிகமாக இருக்குமா இன்க்ரூசஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு லைவ் ப்ரூஃபாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். டைரெக்டாக ஒரு க்ரூஸ் லைன்ஸில் வெப்சைட்டில் போயிட்டு புக்கிங் பண்ணும்போது என்ன ரேட்டு வருது, அதே மாதிரி இன்க்ரூசஸில் வந்து புக் பண்ணும்போது என்ன ரேட்டு வருது, இது எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. நான் வந்து இப்போது எம்எஸ்சி, இப்போ வந்து கம்மிங் ஜனவரி நம்ம வந்து ஒரு எம்எஸ்சி க்ரூஸ் ஷிப் துபாய் போகிறோம். ஸோ அது அதனால் எம்எஸ்சி வெப்சைட்டில் நம்ம எம்எஸ்சி க்ரூஸ் ஷிப்னு ஒரு இருக்குது, அதில் வந்து எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க, அதே ஷிப் வந்து நம்ம இன்க்ரூசஸில் வந்து எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்ப்போம். ஸோ நம்ம போகிறது வந்து எம்எஸ்சி ஃபென்டாஷியா அப்படின்னு ஒரு க்ரூஸ் ஷிப்பில் நம்ம வந்து போகிறோம். அது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயிலேருந்து எடுக்கிறாங்க, ஒரு 7 nights வந்து க்ரூஸ் ஷிப் அது. ஸோ ஐட்னரி பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ப்ளஸ் வந்து பஹ்ரைன் கத்தார், 7 nights போவோம். நம்மளுக்கு டிபார்ச்சர் ஆகிறது வந்து துபாயிலேருந்து நம்ம டிபார்ச்சர் ஆகும். ஸோ நம்மளுடைய டேட் ஆஃப் ஜர்னி என்ன, என்ன டேட்டில் நம்ம போய் டிபார்ச்சர் ஆகுறோம்னா, ஜனவரி 23 2021 வந்து நம்ம டிபார்ச்சர் ஆகிறோம். ஸோ இதில் இது வந்து இந்த $1760 வந்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்குன்னா 2 passengers. இப்போ நான் வந்து மேலே காட்டணும் பாருங்கள், இது வந்து ஒரு 2 adults, ஒரு ரூம், ஒரு ஸ்டேட் ரூம்பு, 2 adults. ஸோ இந்த ரூமுடைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து பால்கனி ரூம்பு. ஸோ பால்கனி ரூமில் பர் பர்சன் ஒரு ஆளுக்கு வந்து $799 வருது. ஸோ அதனால் நம்ம 2 adults நம்ம வந்து 2 பேர் வர்றதுனால இது வந்து $1760 வருது. இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸு, டாக்ஸஸ்ஸு, போர்ட் சார்ஜஸ் இது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூடட் ஆகிடும். இந்த இந்த ரேட்லே $1760 வந்து இது வந்து இன்க்ளூட் ஆகிடும். இந்த ரேட்டு நான் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி உடைய டைரக்ட் வெப்சைட், இங்கே பார்க்கலாம் msccruises.usa.com. ஸோ இது நம்ம ஒரு ஒரு டைரெக்டாக ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து எந்த கப்பல் புக் பண்ணணுமோ அந்த கப்பல் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பேக் ஆஃபீஸில் செலக்ட் பண்ணி புக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேட் $1760 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கப்பல், இதே ஷெட்யூல், இதே ஐட்னரி நம்ம இன்க்ரூசஸில் வந்து எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஸோ இது இதனுடைய ப்ரைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, 7 nights க்ரூஸு, துபாயிலேருந்து கிளம்புறாங்க, 2 adults, 2 பேருக்கான சார்ஜஸ்ஸு, January 23, 2021 இந்த ரேட்டு. ஸோ இதே நம்ம இப்போ வந்து இன்க்ரூசஸில் வந்து அதே ரேட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே டிபார்ச்சர் டேட் பார்த்தீங்கன்னா 2021, 23 January அண்டு அன்டில் 2030 நம்ம வருவோம். நம்ம போகக்கூடிய க்ரூசஸ் வந்து எம்எஸ்சி ஃபென்டாஷியா. ஸோ 7 nights க்ரூஸு, துபாயிலேருந்து கிளம்புறாங்க, 2 adults. இங்கேயும் 2 adults தான் பார்த்தோம். அதே துபாய், அபுதாபி, கத்தார், 7 nights நம்ம போகிறோம். ஸோ இங்கே நம்ம பார்த்த அதே பால்கனி ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து $799, 2 adults சேர்த்தும்போது $1760, $1760 கொடுத்துருக்காங்க. அதே இங்கேயும் வந்து 2 adults தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பால்கனி ரூம்பு தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் பால்கனி ரூம்பு. ஸோ இதே பால்கனி ரூம்பு, பால்கனியில் வந்து பீலா, பால்கனி பீலான்னு கொடுத்துருப்பாங்க. பீலா மீன்ஸ் அந்த எந்த ஃப்ளோர்லங்கிறது. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா 8வது மாடியில் நமக்கு வந்து $1510 தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டைரெக்டாக நம்ம மெம்எஸ்சி வெப்சைட்டில் போய் புக் பண்ணால் $1760, $1750 வருது. பட் இன்க்ரூசஸில் நீங்கள் அதே ரூம் வந்து $1510 தான் நமக்கு வருது. அப்போது இன்க்ரூசஸில் தான் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக புக் பண்ணுறத விட நம்ம வெப்சைட் இன்க்ரூசஸில் புக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு புக்கிங் பண்ணுறத விட சார்ஜஸ் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $300 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 1760, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1510, கிட்டத்தட்ட ஒரு $250 வரைக்கும் நம்மளுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது நம்ம இன்க்ரூசஸில் புக் பண்ணும்பொழுது. ஸோ இதுதான் வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டைரக்ட் புக்கிங்கை விட நம்ம இன்க்ரூசஸில் புக்கிங் பண்ணும்பொழுது
நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேட் வந்து அப் டு 30% வரைக்கும் ரேட் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இன்க்ரூசஸ் உடைய பிளான் தெரியும், நீங்கள் இந்த $1,510 எல்லாமே க்ரூஸ் டாலர்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் புக்கிங் பண்ணலாம். அப்போது க்ரூஸ் டாலர்ஸோட யூசேஜ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் 100 பே பண்ணால் கம்பெனி 200 கொடுப்பாங்க. அப்போ இந்த $1,510 நீங்கள் வந்து 50% வரைக்கும் கம்மி காசில் பாதி தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா $1,510 வந்து நீங்கள் மாதம் மாதம் 100 பே பண்ணுறீங்க, கம்பெனி 200 கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதில் 50% தான் பே பண்ணியிருப்பீங்க. ஈவன் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க, ஒரு 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஈவன் இந்த டாலர்ஸ் எல்லாமே க்ரூஸ் டாலர்ஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ ஃப்ரீயாக கிடைச்ச டாலர்ஸ் வச்சு நீங்கள் புக்கிங் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம டைரக்ட் புக்கிங் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்லேயோ அல்லது இந்த மாதிரி டைரக்ட் எம்எஸ்சினா எம்எஸ்சியோடைய டைரக்ட் புக்கிங்கை விட நம்ம இன்க்ரூசஸில் வரும்பொழுது நமக்கு ரேட்டு நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. பிஸ்னஸ் கான்செப்டை நம்ம இன்க்ரூசஸ் கான்செப்டை முழுசாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா இதில் 50% நம்ம கம்மி காஸ்ட்லேயும் போகலாம். ஈவன் இந்த $1,510 நீங்கள் ஃப்ரீயாக பே பண்ணி கூட, உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த $1,510 நீங்கள் பிஸ்னஸாக 5 இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயாக புக் பண்ணி கூட நம்ம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்க்ரூசஸ் ப்ரைஸ் அண்ட் டைரக்ட் புக்கிங் என்னோடய ப்ரைஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.